ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்எம்டி கேமர்ஸ் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெவல் அப் பாஸ் டைமண்ட்ஸ் எப்படி ஒர்த்தா இல்லையா அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டரோட ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். காய்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஒன்றே வரும். காய்ஸ், ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் அப் பாஸை பற்றி பார்த்துடலாம். லெவல் அப் பாஸ் 190 ரூபாய்க்கு தராங்க. காய்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வெறும் 160 ரூபாய்க்கு தான் காய்ஸ் தரானுங்க. ஓகே, இது ஒரு செம்மையான வந்தாங்க. ஐஸ் இதுக்கு என்ன முக்கியமாக இருக்கணும், நம்ம லெவல் 30 அபோவ் இருக்கணும். இல்லை 29 இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே நாளில் நம்ம லெவல் 30க்கு போயிடலாம். பட் நீங்கள் வந்து லெவல் 30 அபோவ் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஈவெண்ட்டை பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா அப்போ தான் இந்த ஈவெண்ட் ஒர்த்து. நார்மல் டாப்அப்பில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 310 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி தான் காய்ஸ் கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கே நம்மளுக்கு 800 டைமண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு ஒர்த்தான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஈவெண்ட்டில் வர டைமண்ட்ஸை நீங்கள் எதுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம் காய்ஸ். ஆனால் என்னோடய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலைட் பாஸ் போடலாம். இந்த சீசன் எலைட் பாஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கடைசியில் டிஸ்கவுண்ட்டில் வரும், அதை நீங்கள் போடலாம் காய்ஸ். அடுத்த சீசனும் போடலாம் இந்த டைமண்ட்ஸை வச்சு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்த்துடலாம். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பண்டில் தான் காய்ஸ். இந்த மங்கி பண்டில் ஒன்று கிடச்சிச்சான்னு கேட்பீங்க, எனக்கு கிடைக்கல ஐஸ். M10 தமிழனோட இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் காய்ஸ் இது கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் டாப்அப் பண்ணியிருக்காரு. டாப்அப் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஸ்பின் வந்து 3 சுற்றிருக்காரு. 3ஆவதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஸ்பெஷல் ஸ்பின்லேயே 3ஆவது தடவை அவருக்கு கிடச்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் இதை எடுத்து கேம் பிளே விளையாடி போடுங்க. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கேரக்டருமே வாங்கலை. இந்த பண்டில் எக்யூப் பண்ணி ஆடம் கேரக்டரில் தான் கைஸ் நான் விளையாண்டுருப்பேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், கேம் பிளேயில் பாருங்கள் அந்த கேரக்டருக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே இருக்காது. ஓகே காய்ஸ், நான் வாங்கலை காய்ஸ். இது M10 தமிழனோடது, ஃபுல் கிரெடிட் வந்து அவருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் காய்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெய் கேரக்டர் நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக கிடைக்க போகுது. பட் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது காய்ஸ். கரேனா ஃப்ரீ ஃபயர் வந்து அந்த ட்ரிக்கை நல்லா நம்மளுக்கு வச்சு செஞ்சுருக்கானுங்க. அது என்னென்னு பற்றி பார்த்துடலாம். காஸ்டியூம் பண்டிலில் பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த ட்ரிக்கை வைக்கலை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாலே 5 தரானுங்க 13ஆம் தேதி அந்த கோல்டன் மேக்சின் இதுவை. பட் நம்மளுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். இந்த 30 வச்சு தான் நம்ம வந்து பண்டிலில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேரக்டருக்கு பீசஸ் கலெக்ட் பண்ணுவோம் காய்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 30 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. அது எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னே தெரில. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிடைக்கும், லாகின் பண்ணால் 1 கிடைக்கும். 13ஆம் தேதி மட்டும் 4 கிடைக்கும் காய்ஸ். அப்புறம் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு 6 கிடைக்கும். கன்ஃபார்மாக 6 வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். மிச்சது பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுற லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் காய்ஸ். இந்த லிங்க்கை எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்களோ அத்தனை கிடைக்கும் காய்ஸ். அதாவது 3 பேர் கிளிக் பண்ணாங்கன்னா 1 பீஸ் கிடைக்கும். அப்போது எத்தனை பேர் கிளிக் பண்ணணும் பார்த்துங்க ஐஸ். மிச்சம் 10 இருக்குது. அப்போது 30 பேர் கிளிக் பண்ணால் தான் ஐஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஐஸ் அந்த ட்ரிக்கு. 30 பேர் எப்படின்னா கிளிக் பண்ண வச்சுருங்க உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கை. அப்போ தான் ஐஸ் அந்த கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி நீங்கள் ஷேர் பண்ண மறந்துட்டிங்கன்னா நீங்கள் 30 டைமண்டை கொடுத்து ஒவ்வொரு பீஸமாக வாங்குற மாதிரி இருக்கும் ஐஸ். மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த டைமோட பார்த்துடலாம் ஐஸ். எப்பத்துலேருந்து எந்த இது ஆரம்பிக்க போகுது அதை பற்றி பார்த்துடலாம் ஐஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஜெய் கேரக்டரோட காஸ்டியூம் பண்டில், அதாவது அந்த கோல்டன் மேகசின் கிளைம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஈவெண்ட் போகும் மைஸ். 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பீசஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல, கேரக்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண பீசஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல, அது போகும் காய்ஸ். 10லேருந்து 13 வரைக்கும் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டும் போகும் காய்ஸ். கால் பேக் ஈவெண்ட் வந்து இப்போ வந்து ரேரான ஒரு பண்டில் தான் காய்ஸ் தரப்போகிறானுங்க. அது என்ன பண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஃப்ளேம் பண்டில் காய்ஸ். இந்த பண்டில் தான் காய்ஸ். அதுக்கப்புறம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டரும் காஸ்டியூமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்துடும். அப்புறம் 13ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு ஏகே பர்மனன்ட் கன்ஸ்கின் தரானுங்க காய்ஸ். அதுக்கப்புறம் 5 கோல்டன் மேகசின், அதாவது காஸ்டியூம் பண்டல் ரெடம் பண்ணுறது தரானுங்க. இது கூடவே இன்னொரு ஈவெண்ட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு காய்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, மணி ஈஸ்ட்டு தான். மணி ஈஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பெட் கிட்டிக்கு ஒரு ஸ்கின் தரானுங்க. அப்புறமா பேராஷூட்டுக்கு ஒரு ஸ்கின் தரானுங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய், பீஸ் அவுட்.